பல போட்டிகள் இருக்கு, பயங்கரமா இருக்கு போட்டி. இன்னையோட தேர்தல் பிரச்சாரம் முடிய போகுது. திமுக அதிமுக நிறைய கட்சிகள் நிக்கிறாங்க களத்துல. இந்த களத்தோட சேர்ந்து தேமுதிகவும் நிக்குது. இப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை எப்படி பேஸ் பண்றீங்க? நான் பாத்தீங்கன்னா இந்த 2006-11 வரை இந்த பகுதியில கவுன்சிலராக பணியாற்றிருக்கேன். நான் செய்த பணிகளை சொல்லி ஓட்டு கேட்கறேன். இப்ப இருக்கிற பகுதியாளர்கள் ஆளுங்கட்சியா இருந்தாலும் நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கூடிய இது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். இது பாராளுமன்றமோ சட்டமன்றமோ கிடையாது. அதனால நான் செய்த பணிகளை சொல்லி ஓட்டு கேட்கறேன், செய்ய போறதை சொல்லி கேட்கல. நான் சொல்லாம செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர். மீண்டும் எனக்கு வாய்ப்பு தருவாங்க நம்பிக்கையில நான் போட்டிடுறேன். இப்ப இலவசமா கொடுத்து பழகி போன ஜனங்க மத்தியில நீங்க என்ன மாதிரி கோரிக்கைகளை வைக்கிறீங்க? வந்தா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி என்னென்ன புதுமையா ஏதாவது சொல்றீங்களா? இப்போ மக்களோட நிலைமை வந்து இலவசம் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கிற நிலைமை இருக்காங்க. ஆனா ஓட்டு போறது வந்து நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற மாநில இருப்பாங்க. எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவாங்க. இப்ப என்ன மாதிரி கோரிக்கைகள்லாம் நீங்க போற இடங்கள்ல என்ன மாதிரி கோரிக்கைகளை பொதுமக்கள் வைக்கிறாங்க? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றோம். ஒரு சில ஏரியா பிளாட்ஃபார்ம்லாம் ஒழுங்கு இல்லாம இருக்கு, சீர்கேடா இருக்கு. அதை சரிப்படுத்தும் சொல்லியிருக்கேன். சிமெண்ட் சாலைகள்லாம் திருப்பியும் தரமான சாலைகள் நம்ம அமைத்தரும் சொல்லியிருக்கேன். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக மழைநீர் வெள்ளம் அங்கங்க தேங்கி இருக்கு. அதுக்கான மழைநீர் கால்வாய் கட்டித்தரும் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு? நான் 2006-11 கவுன்சிலர் இருக்கும்போது நீண்ட நாள் கோரிக்கையான சென்னை மாநகராட்சி அலுவலகம் என்னோட பிரிவில் தான் கட்டப்பட்டது. வில்லிவாகம் பேருந்து நிலையம் அருகில் இருக்கு. அதே போல இளைஞர்களுக்கு 3 உடற்பயிற்சி கூடம் கட்டி கொடுத்திருக்கேன். சிக்கோ நகர், ஜெகநாத நகர், மன்னடி தெருல. அதே போல மன்னடி தெரு குளத்தை சுற்றி சுற்றுச்சூழல் அமைத்து கொடுத்திருக்கேன். என்னோட பேரில் மட்டும் தான் 4 சிறுவர் விளையாட்டு பூங்கா அமைத்து கொடுத்திருக்கேன். 2006-2011 வரை வில்லிவாக்கம் மயான பூமியில பாத்தீங்கன்னா உயர்மின் கோபுரம் என்னோட பேரில் என்னோட முயற்சியில் கட்டப்பட்டது. அதே போல என்னட்ட தமிழக அரசோட அனைத்து நலத்திட்ட உதவிகளும் இடைத்தரகர் இல்லாம வீடு வீடா சென்று கொடுத்திருக்கேன். அது கலர் டிவியாக இருக்கட்டும், வெள்ள நிவாரணம் 2000 ரூபாயாக இருக்கட்டும், இலவச கேஸ் எடுப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாம டைரக்டா கொடுத்திருக்கேன். முதியோர் விதவை ஊனமுற்றோருக்கு உதவித்தொகை வந்து லஞ்ச வாங்க நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். இப்ப அதுல இப்ப தலைமை வந்து கேப்டன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு கேப்டன். அவருடைய இது வந்து கொஞ்சம் அப்படியே இல்லாம ஜனங்க மத்தியில ஒரு மாதிரி இருக்காங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வர முடியல. இப்ப அதுக்கு அடுத்து இந்த தலைமை பொறுப்பு யாரு ஏற்று நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் இருக்கு பொதுமக்கள் மத்தியில. அது இப்ப யாரு அந்த இதுக்கு அன்னியார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப கேப்டனோட உடல்நிலை சரியில்லாதது உண்மைதான். ஆனா கேப்டனுக்கார நம்பிக்கை இப்ப இன்னமும் இருக்கு மக்கள் மத்தியில. கேப்டன் அப்ப பேசும்போது சொன்னாங்க கேப்டன் இப்படி பேசுறேன்னு. அப்ப இப்ப ஃபீல் பண்றாங்க கேப்டனோட பேச முடியலன்னு ஃபீல் பண்றாங்க. ஆனா கேப்டன் உடனடியோட நல்லா இருக்காரு. இப்ப அடுத்த தலைமை எங்களோட அன்னியார் இருந்து வழி நடத்துறாங்க. அவரோட வழி நடத்தினதான் நாங்க நடந்து கொண்டு ஒரு இடங்களை தேமுதிகவுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கா? கேப்டனுக்காக தனியிடம் உண்டு, தேமுதிகவுக்கு தனியிடம் உண்டு. அது எப்பவுமே குறைஞ்சது கிடையாது, அது தொடர்ந்து நீடிக்கிட்டே இருக்கு. நீங்க வந்தா இன்னும் வேற என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வந்தா கேப்டனோட வழி கொள்கையில லஞ்ச லாபம் இல்லாம ஆட்சி நடத்துவேன். இயன்றது செய்வோம் இல்லாத இருக்க மாதிரி ஏழையாளர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும், துக்க நிகழ்ச்சியாலும் சந்தோஷமான நிகழ்ச்சியாலும் ஒவ்வொரு வீட்டு பிள்ளையா நான் கலந்து கொண்டு செயலாற்றுவேன். நீங்க இந்த பகுதியில் ஜெயிப்பீங்க நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? 100% இந்த பகுதியில் நான் ஜெயிக்கிறது வாய்ப்பு அதிகம். ஏன்னா 2006 புதுசா நம்ம கட்சி அரைக்கும் போது தொடங்க கட்சி அப்பவே கேப்டன் ஆதரவு கொடுத்தாரு. அந்த ஆதரவுல அவர் கொடுத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செஞ்சிருக்க. இந்த சேவை மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவாங்க நம்பிக்கையோட தான் போட்டிடுறேன். வர உள்ளாட்சி தேர்தலில் 94 வார்டு பொது வாக்காளர் பெருமக்களாக வரும். எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தா நான் 2006-2011 வரை எப்படி உங்களுக்காக பணியாற்றினோம், ஓடோடி வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உழைத்தனோ, அந்த உழைப்பு உங்களுக்காக போட கடைப்பட்டிருக்கேன். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வேட்பாளர் நான் இ பிரபாரன் DEMP என பெரும் வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வரிசை எண் 11 முரசு. வேட்பாளர் வண்டி பின்னாடி வாங்க. நம்மை தேடி நம்ம மிருகங்களை நாடி உருவங்களை பெற்று